நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்திற்கும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் கிடைச்சிட்டே இருக்கும். Hello guys, நான் உங்கள் மதிவாணன். இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா, இங்க கொஞ்சம் பாருங்க. The universe blesses you every moment with love and joy. You are completely healthy in every way. Your body, soul and mind are in complete harmony with each other, which keeps you in perfect health and forever young. You are talented and creative. You enjoy being yourself. You really are beautiful. You are special and unique. So இது மாதிரி footage நீங்களும் create பண்ணணுமா? ஆமாங்க, நீங்களும் create பண்ணலாம். ரொம்ப easy, ரொம்ப ரொம்ப easy. வெறும் copy paste work மட்டும்தான். இதில் நீங்கள் வந்துட்டு ஓனாக வீடியோலாம் எடுக்க போகிறது கிடையாது. ஃப்ரீயாகவே கிடைக்கும். எந்த ஒரு காப்பி ரைட் இஷ்யூவும் கிடையாது. ஃபோட்டோஸ் கிடைக்கும், வீடியோஸ் கிடைக்கும், எல்லாமே இந்த சைட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் யூடியூப்க்கு கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓனாக ஒரு கண்டென்ட் நீங்களே ரெடி பண்ணுறதுக்கும் பேக்ரவுண்டுக்கு இந்த மாதிரி வீடியோ ஃபுட்டேஜஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட வீடியோஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாகவும் சூப்பராகவும் இருக்கும். வாங்க, அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எந்த மாதிரி சைட்லலாம் அந்த மாதிரி வீடியோஸ் வந்து கிடைக்குது, நீங்கள் அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக இருக்கும். யார் வேணாலும் கண்டிப்பாக யூடியூப்பில் வீடியோஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச் என்ஜின் வந்துக்கோங்க. இதில் பிக்சல்ஸ், PIXELS, நாட் பிஐ, PIXELS, பிக்சல்ஸ் கொடுத்து என்டர் கொடுங்க. ஃபஸ்ட் லிங்காக இருக்கு பாருங்கள், www.pixels.com அப்படின்னு. ஃப்ரீ ஸ்டாக் ஃபோட்டோஸ், இதில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஃபோட்டோஸ் இருக்கும், வீடியோஸ் இருக்கும், ட்ரோன் ஷாட்ஸ் இருக்கும். எல்லா வீடியோவுமே காப்பிரைட் ஃப்ரீ. ஸோ நீங்கள் எடுத்து யூடியூப்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடிய எந்த ஒரு கமர்ஷியல் யூஸ் வீடியோ ஒர்க்குக்குனாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணி உங்களோட வீடியோவை நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த சைட்குள்ளே போய்க்கலாம். ஸோ இது தாங்க அந்த சைட்டு. இதில் பாருங்கள் எவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் சர்ச் பண்ணி கூட பார்த்துக்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபோட்டோஸ் வேணுமோ அதை நீங்கள் சர்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளவர் அப்படின்னு டைப் பண்ணுறோம் வைங்களேன். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஷார்ட்ஸ். இந்த மாதிரி ஃபோட்டோ ஃபுட்டேஜஸ்லாம் நம்ம எவ்வளோ செலவு பண்ணினாலும் இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ்க்கெலாம் போயிட்டு நல்லா ஹை அண்ட் டிஎஸ்எல்ஆரில் இதெல்லாம் ஷூட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோ ஃபுட்டேஜஸ் கூட நமக்கு ஃப்ரீயாகவே கிடைக்குது. எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஷார்ட்டு, இவ்வளவும் காப்பிரைட் ஃப்ரீ ஷார்ட் இது எல்லாமே. இதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு காப்பிரைட் இஷ்யூவும் வராது உங்களுக்கு. ப்ரீவியூ நீங்கள் எப்படி கூட பார்த்துக்கலாம். உங்களுக்கு பிடித்த ஃபோட்டோகிராஃப்ஸை எடுத்துகிட்டு ஜஸ்ட் மேலே ஃப்ரீ டவுன்லோடுன்னு இருக்குது பாருங்கள். இதில் நீங்கள் சைன்இன் கூட பண்ணணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் அந்த சைட்டுக்கு வந்து டைரெக்டாக நீங்கள் உங்களுக்கு தேவையான இமேஜஸை சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுங்கிறது கூட கீழே டிஸ்பிளே பண்ணும். நீங்கள் எந்த சைஸ் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி ஃப்ரீ டவுன்லோட் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஃப்ரீ டவுன்லோடு கொடுத்தீங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோடு கேட்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த ஃபோட்டோகிராஃபருக்கு நீங்கள் தேங்க்ஸ் சொல்ல விரும்புனீங்கன்னா மட்டும் இந்த லிங்க் இருக்கு பாருங்கள். லிங்கில் ஃபோட்டோ யார் வந்துட்டு எடுத்தது, எந்த சைட்லேருந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில் மட்டும் தான் இங்கே இருக்கும். ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணி உங்களோட
வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கொடுத்துக்கலாம். அது வந்து ஃபோட்டோகிராஃபருக்கு ஒரு அப்ரிசியேஷனாக இருக்குங்கிறதுக்காக அவங்க இது கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு அது விருப்பம் இல்லைனாலும் நோ ப்ராப்ளம். அதனால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வரப்போகிறது கிடையாது. நீங்கள் இந்த ஃபுட்டேஜை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம டவுன்லோட் கொடுத்தோம். ஸோ சேவ் கேட்குது, நான் சேவ் கொடுத்துட்றேன். அவ்வளோதான், ஃபோட்டோ சேவ் ஆகிடுச்சு. இப்போ அந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கிளாரிட்டி எதுவுமே மிஸ் ஆகலை. ஃப்ரீ ஃபோட்டோ, நம்ம என்ன சைஸில் கொடுத்தோமோ அந்த சைஸில் அப்படியே ஃபுல்லாக கிளியராக கிடச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே காப்பிரைட் ஃப்ரீ ஃபோட்டோகிராஃப்ஸ். இது மாதிரி எக்கச்சக்கமான ஃபோட்டோஸ் இருக்குது. உங்களுக்கு பிடித்த ஃபோட்டோஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட வீடியோ கிளிப்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோவுக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா யூடியூப்பு நம்ம காசு பார்க்கக்கூடிய ஒரு தளம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதுலேயும் கூட இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா இதில் எந்த ஒரு காப்பிரைட் இஷ்யூவும் வராது. இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் நம்ம எடுக்கிறது ரொம்ப அபூர்வம், பட் இதெல்லாம் நமக்கு ஃப்ரீயாகவே கிடைக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீடியோ கிளிப்ஸும் இருக்குது. மேலே பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபோட்டோ செக்ஷன். நான் ஜஸ்ட் ஃப்ளவர்னு டைப் பண்ணதுக்கே இதில் 10K ஃபோட்டோஸ் இருக்குது, ஃப்ளவருங்கிற டைட்டிலில். அதே மாதிரி வீடியோ ஃபுட்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 1.2K இருக்குது. உங்களுக்கு இதில் எந்த வீடியோ வேணும்னாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ப்ளே பண்ணியும் பார்த்துக்கலாம் வீடியோவை. சேம் தான், நீங்கள் எப்படி ஒரு இமேஜை சேவ் பண்ணிங்களோ அதே மாதிரி இதையும் இங்கே சேவ்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே சேவ் கேட்கும். சேவ் பண்ணிங்கன்னா சேவ் ஆகிடும். இந்த மாதிரி ஃபுட்டேஜஸும் எடுத்து நம்ம யூடியூப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்துட்டு இதில் நிறைய இங்கே டைட்டில்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சப்ஹெட்டிங்ஸ் இங்கே நிறையா இருக்குது பாருங்கள். இதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஹெட்டிங்ஸை செலக்ட் பண்ணி கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது பண்ணிக்கலாம். ட்ரோன் ஷாட்ஸ் பார்க்கலாமா? ட்ரோன் ஷாட்ஸு நமக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கேமரா வாங்கி அந்த ட்ரோன் ஃபுட்டேஜஸ்லாம் எடுக்கணும். அதுலேயும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது நம்ம அந்த ஃபுட்டேஜ் எடுக்கிறதுக்கு. பட் அந்த மாதிரியான ஃபுட்டேஜஸ் கூட நமக்கு ஃப்ரீயாகவே கிடைக்குது, அதுவும் கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அமேசிங்கான ஷாட்ஸ். இதெல்லாம் பாருங்கள், இந்த வியூ பாயிண்ட்டுக்கெலாம் போயிட்டு நம்ம ஷூட் பண்ணுறதுன்னா என்ன சாதாரண விஷயமா? இந்த மாதிரி எந்த வீடியோ வேணும்னாலும் நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி உங்களோட சேனலில் வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் எடுத்து அப்படியே காப்பி பண்ணி போட்டக்கூடாது. நீங்கள் பேக்ரவுண்டில் ஏதாவது ஆடியோஸ் நீங்களே கொடுத்துக்கணும் இதில். இல்லை இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸை எடுத்து வச்சு ஒரு ஃபுல் வீடியோ கிளிப்பாக நீங்கள் செஞ்சு அப்புறம் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டர். அதை பார்க்குறவங்களுக்கும் ஒரு ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் அது. இது எல்லாமே ட்ரோன் ஷாட்ஸ். இங்கே நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் இந்த இடத்துல கர்சர் கொண்டு போனீங்கனாவே அது ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் இப்படியே ப்ரீவியூ பார்த்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஷார்ட்ஸை இப்படியே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை வச்சு நான் ஒரு ஃபுட்டேஜ் கிரியேட் பண்ணியிருக்கேன். என்னோடய சேனலில் அந்த மாதிரியான வீடியோஸ் நிறையா இருக்குது. மோட்டிவேஷனல் அப்படின்னு இங்கிலீஷ் வீடியோஸ் நிறையா போட்டிருப்பேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரியான ஃபுட்டேஜஸ் வச்சு தான் நான் கிரியேட் பண்ணியிருப்பேன். அந்த ட்ரிக்கை உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறேன். நீங்களும் உங்களோட க்ரியேட்டிவை நீங்கள் இதில் காமிக்கலாம். ஸோ இந்த மாதிரி க்ரியேட்டிவாக நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ தான், எந்த காப்பிரைட் இஷ்யூவும் வராது. நான் இந்த சைட்டோட லைசன்ஸை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். நீங்களே பாருங்கள் இதோட லைசன்ஸில் என்ன போட்டிருக்காங்கன்னு. ஆல் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அண்ட் பிக்சல்ஸ் ஆர் ஃப்ரீ டு யூஸ். Attribution is not required. Giving credit to the photographers or pixel is not necessary but always appreciated. First, உங்களுக்கு இதில் இருக்க ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே ஃபுல்லாக ஃப்ரீ அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ரெண்டாவது, நீங்கள் இதில் இருக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃபருக்கு அட்ரிபியூஷன் கிரெடிட் கொடுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லைங்கிறதையும் சொல்லிட்டாங்க. அப்படின்னா நீங்கள் உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோவை எடுத்தது இவர் தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் நீங்கள் மென்ஷன் பண்ணீங்கனாலும் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மூணாவது பாயிண்ட் பாருங்கள், யூ கேன் மாடிஃபை த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ஃப்ரம் பிக்சல்ஸ். பி கிரியேட்டிவ் அண்ட் எடிட் தெம் அஸ் யூ லைக். நீங்கள் இதில் இருக்கக்கூடிய வீடியோஸையும் ஃபோட்டோஸையும் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஆல்டர் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங்கு. இந்த மூணு பாயிண்ட்டையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். இதை வந்துட்டு நம்ம ஃபுல்லாக ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. இதில் இருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்
எல்லாமே டோட்டல் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நீங்கள் எடுத்து எப்படி வேணாலும் மாடிஃபை பண்ணி எப்படி வேணாலும் உங்களோட இதில் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எந்த ஒரு தப்பான ஒரு கண்டென்ட்டை பப்ளிஷ் பண்ணுறதுக்கும் இந்த வீடியோஸை யூஸ் பண்ணிக்காதீங்க, அதனால உங்களுக்கு வேறு இஷ்யூஸும் வரும். நிறைய அந்த பாசிட்டிவான விஷயங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய வீடியோஸு, இதில் இருக்கக்கூடிய பர்சன்ஸு, நிறைய மாடல்ஸ் வந்துட்டு இதில் வந்துட்டு இருக்காங்க. இந்த ஃபோட்டோஸில் ஃபோட்டோஸ்லேயும் சரி வீடியோஸ்லேயும் சரி நிறைய ஃபேஸ்லாம் வந்து ஷோ பண்ணக்கூடிய மாடல்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எந்த விதத்துலையும் உங்களோட வீடியோ கண்டென்ட்ல ப்ராப்ளம் ஆயிடக்கூடாது. ஸோ நல்ல விதமாக காமிக்கிறதுக்கு மட்டும் இதில் இருக்க வீடியோஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அவங்கள வெறும் தப்பாவோ இல்லை இந்த மாதிரி எதுவும் காமிக்க வேணாம். என்ன கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் யூடியூப்பில் வீடியோ பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஸோ அவங்களும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்களோட கிரியேட்டிவிட்டியை இதில் காட்டணும்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரி பேக்ரவுண்டு வீடியோஸை வச்சுட்டு அவங்க ஒண்டர்ஃபுல்லாக அவங்களோட டேலண்ட்டை இதில் வந்து காமிக்க முடியும். மறக்காமல் நம்மளோட டிஜிட்டல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.